ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை மேக்னெட் என்னன்னு பார்த்தோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் பார் மேக்னெட்டு, இன்னும் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் எடுத்துக்கிட்டோம். ஒரு ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கிட்டு அது எந்த அளவுக்கு ரொட்டேட் ஆகுது, அதனால் எவ்வளோ தூரம் நமக்கு டார்க் க்ரியேட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சோம். டார்க் டவ் ஈக்குவல் டு பிஎம் பி சைன் தீட்டா அப்படின்னு கண்டுபிடிச்சோம். அதை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அதை யூஸ் பண்ணி என்ன செய்கிறோம்னாக்கா, பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ தூரம் இந்த மேக்னெட்டில் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் பார் மேக்னெட்டு இன்னும் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு பாருங்கள். ஃபஸ்ட்டில் பேரலல் லைன்ஸ் நான் வரைஞ்சி அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு அர்த்தம். இதில் ஒரு ஒரு பார் மேக்னெட் எடுத்திருக்கோம், அதை கொண்டு வந்து நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது அந்த மேக்னெட்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸுக்கும் இடையில் இருக்கிற ஆங்கிள் தான் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், என்எஸ்னா பார் மேக்னெட்டு, பிங்கிறது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, பிஎம்ங்கிறது டைபோல் மொமெண்ட்டு, இங்கே மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. தீட்டாங்கிறது ஆங்கிள் பிட்வீன் மேக்னெட் அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ், அது ரெண்டுத்துக்கு இடையில் இருக்கிற ஆங்கிள் தீட்டா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் படித்த மாதிரி மேக்னிடியூட் ஆஃப் டார்க் டவ் இஸ் ஈக்குவல் டு பிஎம். இப்போ இது எல்லாமே வெக்டர் தான் இல்லையா, இங்கே வெக்டர் தேவையில்லை. இப்போ நம்ம இங்கே இது ஸ்கேலரில் எடுத்துக்கிட்டால் வெக்டர் தேவையில்லை. இப்போ டவு பி ஈக்குவல் டு பிஎம் பி சைன் தீட்டா அப்படின்னு எழுதலாம். இப்போ இஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு டி தீட்டா, சப்போஸ் நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லை, நான் அதை கொண்டு வந்து வச்சுருக்கேன், வச்சுட்டு நான் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்த உடனே அது ஸ்மால் ஆங்கிள் டி தீட்டா அளவுக்கு என்ன ஆகுதுன்னா அது வந்து ரொட்டேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒர்க் டன் கண்டிப்பாக அது வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு டூயிங் சம் ஒர்க்கு அகெயின்ஸ்டு மேக்னெட்டு, ஓகேவா? அதனால் என்ன ஆகுதுன்னா மேக்னெட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஒர்க் பண்ணுது, அந்த ஒர்க்கு தான் நான் ஸ்மால் ஒர்க் டிடபிள்யூ அப்படின்னு எடுத்துக்கிறேன். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் சார் அப்படின்னாக்கா, எக்ஸ்டர்னல் டார்க்கு இன்ட்டு டிடிடா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒர்க்குக்கு ஜென்ரலாக ஃபார்முலா நம்ம லெவன்த்தில் படிச்சிருப்போம், ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே ஃபார்முலா தான் இது, இந்த இடத்துல ஒர்க்குன்னு தான் எடுத்திருக்கேன். இங்கே ஃபோர்ஸுக்கு பதிலாக டார்க்னு எடுக்கிறோம், அதாவது லீனியர் ஒர்க், லீனியரில் நம்ம ஒர்க்கு கண்டுபிடிச்சனாக்கா அதுக்கு ஃபோர்ஸ் எடுத்துப்போம். இதுவே ஒரு ஒரு இடத்துல ரொட்டேட் ஆகுதுன்னா அது நம்ம டார்க்குன்னு தான் சொல்லுவோம். லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டீன்னு சொல்லுவோம், இங்கே இருக்கிற ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டிடிடான்னு சொல்லுவோம். இது ஒரே ஈக்குவேஷன் தான், இது சர்க்குலர் மோஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ டிடபிள்யூ ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் டார்க் இன்டூ டிடிடா அப்படின்னு எடுத்துக்கிறோம். தி பார் மேக்னெட் மூவ் அட் கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டி, அது வந்து ரொம்ப ஸ்லோவாக நிதானமாக நகர்றதுனால கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டியில் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸ்டர்னல் டார்க்கும் ஆர்டினரி டார்க்கும் நம்ம ஈக்குவல், மேக்னெட்டிக் டார்க் ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு இங்கே எடுத்துக்கலாம். அதனால் இந்த ஈக்குவேஷன் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆர்டினரி டார்க்குக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோமோ அதே அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ டிடபிள்யூ ஈக்குவல் டு பிஎம் பி சைன் டீட்டா, இந்த டி டீட்டா நம்ம கொண்டு வந்து இங்கே எடுத்து எழுதிக்கிறோம், ஓகேவா? பிஎம் பி சைன் டீட்டா எடுத்து எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா டி டீட்டாங்கிறது இங்கே இருக்கிறது எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு இதில் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டா டேஷ்லேருந்து தீட்டாவுக்கு மாறுறதை நம்ம நினச்சிக்கிட்டாக்கா, இப்போ டோட்டல் ஒர்க் டன் டிடபிள்யூ நான் இன்டகிரேட் பண்ணால் டபுள்யூ கிடைக்கும். இப்போ டபுள்யூ ஈக்குவல் டு டீட்டா டேஷ் டு டீட்டா டவ் இன்ட்டு டி டீட்டா. இப்போ இதில் டவ்வோட வேல்யூ தான் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருந்தோம், ஒர்க் டன் கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா, அந்த ஒர்க் டன் வேல்யூ அப்படியே கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், பிஎம் பி சைன் டீட்டா டி டீட்டான்னு கிடைக்கும். இப்போ இதில் இதில் பிஎம் பிங்கிறது கான்ஸ்டன்ட்டு, அது தனியாக வெளியில் எடுத்துருங்க. சைன் டீட்டா டி டீட்டாங்கிறது இன்டகிரேஷன் அந்த கண்டென்ட் இல்லையா, இதை மட்டும் நம்ம இன்டகிரேட் பண்ணால் போதும். அப்போ பிஎம் பி அப்படியே வச்சுக்கோங்க. காஸ் தீட்டா சாரி சைன் தீட்டாவை இன்டகிரேட் பண்ணால், சைன் டீட்டா டி டீட்டாவை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் காஸ் தீட்டா அது லிமிட் நான் அப்படியே போட்டிருக்கேன். இப்போ மைனஸை காமனாக வெளில எடுத்துருங்க, பிஎம்பி. இதில் காஸ் தீட்டாக்கு பதிலாக தீட்டா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் இல்லையா, அப்போ தீட்டா தான் கிடைக்கும். இந்த இதில் தீட்டாக்கு பதிலாக தீட்டா டேஷ் பண்ணணும், அதாவது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்படின்னு போடுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒர்க் டன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதாவது இந்த டோட்டல் ஒர்க் டன், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டில் மேக்னெட்டை கொண்டு வந்து வச்ச உடனே அது கொஞ்சம் நகர்றது, நகர்றதுக்கு செஞ்ச ஒர்க்கு தான் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க் டன்னு டபுள்யூ அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எவ்வளோ ஒர்க்கு செஞ்சுதோ அந்த ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொட்டன்ஷியல் எனர்ஜியை ஸ்டோர்டு இன் மேக்னெட், அந்த நான் எந்த மேக்னெட் கொண்டு போய் வைக்கிறனோ அது என்ன ஆகுதுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிடும். திஸ் ஒர்க் இஸ் ஸ்டோர்டு அஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் பார் மேக்னெட், பார் மேக்னெட்டில் ஸ்டோர் ஆகிடுது அப்படின்றாங்க. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜினா நம்ம என்னென்னு சொல்லுவோம், யூன்னு எடுத்துப்போம். அப்போ இதே ஃபார்மில் தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன், பிஎம்பி காஸ்தீட்டா மைனஸ் காஸ்தீட்டா டேஷ் அப்படின்னு கிடையாது.
இஃப் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு டீட்டா டேஷ் இஸ் 90 degree அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஆங்கிள் வந்து தீட்டா டேஷ்லேருந்து தீட்டாக்கு மாறுறதா வச்சுக்கலாம்னு சொல்லணும். அப்போ தீட்டா டேஷ்ங்கிறது என்னென்னு பார்த்தா ஏதோ ஒரு ஆங்கிள் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ நான் அதை என்ன எடுத்துக்கிறேன்னா 90 degree அப்படின்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ 90 degreன்னு எடுத்துக்கிட்டாக்கா தீட்டா டேஷ் வந்து காஸ் 90 வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 ஆகிடும். அப்போ இந்த டேர்ம் இருக்காது. அப்போ மைனஸ் பிஎம்பி காஸ் தீட்டா மட்டும் இருக்கும். அப்போ இதுதான் என்னென்னு சொல்கிறோம், பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்டு இன் பார் மேக்னெட் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா இதுதான். இப்போ சப்போஸ் நான் என்ன செய்கிறேன், யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால் நமக்கு தீட்டாவோட வேல்யூ 0 ஆகிடும். இப்போ அதாவது மேக்னெட்டுக்கும் மேக்னெட்டிக்கு ஃபீல்டு லைன்ஸுக்கு இடையில் இருக்கிற ஆங்கிள் 0 ஆகிடும். அப்போ இந்த இடம் காஸ் 0 1 ஆகிடும். இல்லை இதை வேறு எப்படி எழுதலாம், இது வந்து ஏபி காஸ் தீட்டா மாதிரி இருக்குது, அப்போ ஏ டாட் பி அப்படின்னு எழுதலாம். அந்த மாதிரி எழுதியிருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏ வெக்டர் டாட்டு பி வெக்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கேஸ் ஒன்னில் இஃப் தீட்டா இஸ் 0, அதாவது இந்த இடத்துல காஸ் தீட்டாவோட வேல்யூவில் தீட்டா இஸ் 0 வச்சுக்கோங்க. தீட்டாவோட வேல்யூ 0 காஸ் 0 1 ஆகிடும். அப்போ மைனஸ் பிஎம்பி காஸ் 0 காஸ் 0 டிகிரி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஎம்பி. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸோட டேரக்ஷன்லேயே என்ன இருக்குது, மேக்னெட் இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸோட டேரக்ஷன்லேயே மேக்னெட் இருந்தாக்கா அப்போ தீட்டாவோட வேல்யூ 0. சப்போஸ் இது வந்து பேரலல் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இப்போ சப்போஸ் தீட்டாவோட வேல்யூ 180 degreenா யூ ஈக்குவல் டு மைனஸ் பிஎம்பி காஸ் 180 degree. காஸ் 180யோட வேல்யூ மைனஸ் 1, மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ பிஎம்பின்னு கிடைக்கும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டோட லைன்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது, இல்லை மேக்னெட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ஆர் ஆன்டி பேரலல் டு ஈச் அதர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போனாக்கா என்ன ஆகுன்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும், பிஎம்பி அப்படின்னு கிடைக்கும். அதாவது பேரலலாக இருந்தாக்கா அதாவது ஆங்கிள் இஸ் 0 அப்படின்னாக்கா மினிமமாக கிடைக்குது, ஆங்கிள் இஸ் மேக்ஸிமம்னா என்ன இருக்குது, மேக்ஸிமமாக கிடைக்குது. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சன் கால்னமீட்டர்னு ஒரு டாபிக் இருக்குது, அதை நம்ம நெக்ஸ்ட்டு செஷனில் பார்க்கலாம்.